ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, வெற்றிகரமாக நம்ம 10th ஒரு பக்கம் லைஃப் ஸ்டைல்ஸ் போயிட்டுருங்க, டெய்லி ஒரு ரியல் பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த டெட் எக்ஸாம் எழுதுறவங்க, டிஎன்பிஎஸ் எழுதுறவங்க பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஸோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ஒரு ரியல் பார்க்குறோம், அந்த வீக்கோட எண்ட்லையும் அந்த மொத்த ஏழையும் சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து புக்கை படித்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே 10th நாலு ஏழு முடிச்சிடும். இப்போ அடுத்து இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுவோம், 10th புக்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டாண்டர்ட் போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நாலு ஏழு முடிச்சதால் அதனோட தொடர்ச்சியாக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th ஏழில் இருந்தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 10th வகுப்பு தமிழ் டெய்லி லைவ் டெஸ்ட்டில் 7/5. ஸோ என்றைக்குன்னா 5/4/2022 இன்றைக்கிலிருந்து. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஈவினிங் 9:30 என்ன பண்ண போகிறோம், ஒரு ஏழாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஏல் படிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 1 hour 2 hour உக்காந்தா, எனக்கு தெரிஞ்சு 2 hours அதிகம் தான். ஓகேங்களா? ஸோ உக்காந்தா ஒரு ஏழு நீங்கள் உங்களால் படிச்சுட்டு போயின்னு இருந்தாலும், ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 30 minutes முன்னால் ஒரு 9:00 உக்காந்தீங்கன்னா திருப்பி அந்த ஒரு ஏழு அப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு எந்த அளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ டெஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் வச்சுன்னா நீங்கள் எழுதி கூட பார்க்கலாம். டெஸ்ட் வந்து 1 போட்டு ஏ, 2 போட்டு பின்னு போட்டு ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் ரைட்டாக தப்பா ரைட்டாக தப்பா நீங்கள் திருத்தின் கூட எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். உங்களுக்குனா அது நான் பயங்கர உங்களுக்கு செல்ஃபாக வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஏழாக போகிறதுனால உங்களால் அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும், அதை வந்து மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீக்கிலேருந்து 7/5 ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போ போல் நேரம் அது 9:30 தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7/6 நாளைக்கு 7/6/2022. ஸோ அதே தான் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், 7/6 6/6 வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நீங்கள் 5th ரிவிஷன் பண்ணிவிட்டு 6th படிச்சுட்டு வந்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளும் அது முன்னால் அந்த டெஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த 7 படிக்கணும். எப்பவும் சொன்னால் போல தான். ஸோ நீங்கள் 1 hour 2 hours உட்காந்து படிச்சுட்டு மறுபடியும் ஒரு 9:00 உட்காந்து மறுபடியும் ஒரு ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டெஸ்ட்டு ஈஸியாகவே வந்து அட்டன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7/7/7. ஓகே, 7/7/7 எழுத போகிறீங்க. ஸோ அதுவும் அதே சொன்ன போல தான், உட்காந்து 9:00 உட்காந்து ரிவிஷன் பண்ணிவிடுங்க. அதே போல் 5/6/7 ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடுங்க வேகமாக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7/8 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7/8 எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அன்றைக்கி 6/7/5/6/7 ஒரு ரிவிஷன் அப்படி வேகமாக கொடுத்துட போகிறீங்க. அப்புறம் 8/7 வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, படிச்சிட போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியங்க. சும்மா நீங்கள் ஓரளவுக்காவது அப்படியே நீங்கள் டச் பண்ணணும் பழைய ஏழ்ஸ்லாம், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 9/9/9/7 வந்து என்ன பண்ண போகிறீங்க, எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிவிட்டு நம்ம 10th இருக்கிற 9/7 வந்து 9/9 முடிக்கிறீங்க. ஸோ ஒரு ஏழாக கண்டிப்பாக முடிச்சுட்டு 9/9 வந்து முடிக்கிறீங்க. ஸோ நான் அதே போல் குரூப்பில் வந்து நான் நியூஸ் பேப்பரும் போட்டுட்ருக்கேன், கரண்டே பேசுகிறோம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நான் வந்து கரண்டே பேசுகிறோம் போட நான் ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் தான் நான் கண்டிப்பாக கரண்டே பேஸ் கூட போட்டுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம 10th. ஓகேங்களா? ஸோ கம்மிங் சண்டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கு முழுவதும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 4 ஏழு நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இப்போ அடுத்து 5 ஏழு நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம சாட்டர்டே வரும் நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க. சண்டே ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்படியே ரிவிஷன் பண்ணி வந்துட்டு போகிறீங்க கூடவே, இருந்தாலும் சண்டே ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணலாம், கே வித்தின் ஒரு 3 hours உட்காந்திங்கன்னா ஃபுல் புக்கிங் என்ன பண்ணலாம், ஏற நீங்கள் படித்ததால் ஃபுல் புக்கிங் அப்படியே ஒரு ரிவிஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணிட முடியும், கொடுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 9:30 வந்து நீங்கள் அதே போல் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா, ஸோ 10th புக்கு ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிவிடுவோம், முடிச்சிடும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன போல், ஸோ 10th படிக்கிறவங்களுக்கு தமிழ் கம்பல்சரி, தமிழ் இங்கிலீஷ் எல்லாருக்குமே வரப்போகுது. அதனால் தமிழ் வந்து இப்படி அட்டன் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா TNPSC எது படிக்கிறவங்க இருந்தாலும் அந்த தமிழ் டெஸ்ட்டை கண்டினியூ அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு சில மட்டும் தான் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வந்து சொல்கிறப்போ மற்றவங்களுக்கு அப்போ தான் தெரிய போகுது, ஓ எக்ஸாம் நாங்கள் நல்லா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்றப்போ. ஸோ அப்போ அட்டன் பண்ணாமல் போனதோட வழி அப்போ தான் தெரியும், இப்போ தெரியாது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீக் 10th முடிச்சுட்டு அடுத்த வீக்லேருந்து நம்ம அடுத்த கிளாஸ் வந்து நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? சரி, நம்ம சேனலுக்கு என்ன புதுசானா, நம்ம சேனல் என்ன பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ அது வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்கலாம். ஸோ எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க, நல்லா படிங்க. தயவுசெய்து தமிழும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ டெட்டை பொறுத்தவரையிலும் TNPSC பொறுத்தவரையிலும் தமிழ் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வாக வைக்கிறாங்க. ஸோ தகுதி தேர்விலையும் கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து, ஏன்னா அது தகுதி ஆனால் தான் அடுத்த பேப்பரே வந்து அவங்க திருத்துவாங்கன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். அதனால் தமிழ் வந்து படிக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ்லாம் சில இடங்களில் தமிழ் சில டாபிக்ஸ் இருக்குது, அதனால் அந்த இடங்களில் உங்களுக்கு வந்து பயங்கரமாக இதுவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், ஸோ படிங்க. அதேபோல் குரூப் 4 தமிழ் மட்டும்தான் இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்களாம் வந்து இந்த தமிழ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிருந்தேன்னா உங்களுக்கு குரூப் 4 பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து எளிமையாக வந்து இருக்கும். ஸோ அதனால் தான் நம்ம தமிழ் டெஸ்ட் ஒன்றுனா வந்து போயிட்டுருக்கும். ஒரு பக்கம் சயின்ஸ் டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு, வெடியிற்கால 5:30. ஸோ அதுவும் அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணே இருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ்.
ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ண எல்லோரும் தயாராகுங்க. ஈவினிங் வந்து 9:30 டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஸோ நல்லா படித்து நல்லா ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதி ரைட் பண்ணியே பாருங்கள், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.